சார், ஆர்திக் சார், 2 வயசு பையன், கேரளாலேருந்து 10 நாள் ஃபீவர் சளின்னு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ண போகிறப்ப அவரோட லிவர் ஃபங்க்ஷன் வந்து பாதிப்பு இருந்தோம், சோர்வாக இருக்கான்னு சொல்லி அங்கே அட்மிட் ஆயிருந்தாங்க. அங்கே அட்மிட் ஆயிருந்தப்ப லிவர் ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால லிவர் ஃபெயிலியர்னு வச்சு டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக அவசர அவசரமாக அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தோம். இங்கே வரப்போ பார்த்தப்ப அவருக்கு லிவர் கிட்னிலையும் ப்ராப்ளம் இருந்துச்சு, பட் ஆனால் அவருக்கு ஆக்சிஜன் ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சு. அந்த ஆக்சிஜன் ரெக்குயர்மெண்ட்னப்ப எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு, இது வேறு ஏதோ இருக்குமோ அப்படின்னு. ஸோ இந்த லிவர் இதுலாம் இருக்கிறப்ப நாங்கள் கோவிட்னால வர சில நேர குழந்தைங்களுக்கு பிரச்சனை வரலாம் போஸ்ட் கோவிட், அதனால இருக்குமோன்னு செக் பண்ணோம். சில நேரங்களில் இன்ஃபெக்ஷன் போது இன்ஃபெக்ஷனுக்கு பாடி எதிர்க்கிறப்ப அந்த எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகச்சுன்னா எச்சலச்சின்ற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வரலாம். அதுக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கப்ப என்னோட ஆக்சிஜன் ரெக்குயர்மெண்ட் அதிகமாகிடுச்சு. இந்த ஆக்சிஜன் ரெக்குயர்மெண்ட் ரொம்ப அதிகமானோடனே அவனுக்கு இனி மாஸ்க் வழியாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வென்டிலேட்டரில் போட்டோம். அதையும் மீறி ஆக்சிஜன் ரெக்குயர்மெண்ட் அதிகமாக போயிட்டே இருக்கிறதுனால நைட்ரிக்னு ஒரு இன்னொரு கேஸ், அந்த கேஸ் மூலிமா ஆக்சிஜன் உடம்புல ஏற்ற முடியும்னு சொல்லி கொடுத்தோம். அப்பயும் இம்ப்ரூவ் ஆகலை. சரி, எக்மோ போட தேவைப்படலாம் போல இருக்குன்னு பேசிவிட்டு எக்மோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஏஆர்டிஎஸ் லங்கை பாதிக்கக்கூடிய இந்த நோய் பார்த்திங்கன்னா முழு லங்கையும் பாதிக்காது, சில லங் நார்மலாக இருக்கலாம், சில லங் பாதிப்பாக இருக்கலாம். ஆனால் அந்த ப்ரெஷர் எல்லா லங்குக்கும் போகிறப்ப சில நேரங்களில் நார்மல் லங்கை பாதிப்பு உண்டாக்கிடும். அப்படி ஒரு விதமான பாதிப்பு தான் ஏர்லீக் நியூமோதொராக்ஸ்னு சொல்லி ஒன்று ஆச்சு. ஏர்லீக் ஆகிடுச்சு, லங்குக்கு வெளியில் காற்று போக ஆரம்பித்தோன்னே இனி வென்டிலேட் பண்ணுறதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லி அப்போ எக்மோ போடலான்னு முடிவு பண்ணோம். அப்போ எக்மோ போட்டோம். இந்த எக்மோ போடணுன்னு வரப்போ இவன் சின்ன குழந்தை, இவனோட வெசல் எப்படி இருக்கும் அப்படின்னு பிரச்சனை வரப்போ கார்டியோதராசிக் சர்ஜன் எக்மோ டீமை கூப்பிட்டு அவங்களோட ஹெல்ப்போட இது தான் இது பண்ணோம். டாக்டர் ஆறுமுகம் வில் சே மோர் அபவுட் எக்மோன்னு. ஸோ அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா 2 வயசு தான் ஆக்சுவலாக. ஸோ எக்மோன்றது எங்களுக்கு பெரிய சேலஞ்ச், ஏன்னா எக்மோன்றது பெரியவங்களுக்கு சுலபமாக நாங்கள் ஈஸியாக செலுத்திடுவோம். அது எப்படின்னா எக்மோன்றது உயிர் காக்கும் கருவி, அதுவும் எதுன்னு நம்ம கரெக்டான டைமில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக அவங்க உயிரை காப்பாற்றலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கே 50% சான்சஸ் இருக்குது, பீரியாட்ரிக்ஸ் அதுவும் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20% தான் சான்ஸ் இருக்கும். அதுவும் எதுக்கு இந்த சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்குதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ரத்த குழாய் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து நார்மலாக ஐசியூவில் எக்மோ பண்ண முடியாது, ஆப்ரேஷன் தியேட்டர் போயிட்டு இங்கே கழுத்தில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அது வழியாக தான் நம்ம எக்மோவோட குழாய் இதயத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம செலுத்துவோம். அதுக்கப்புறம் எக்மோ ட்ரீட்மெண்ட் நம்ம கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணணும், இவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிற பிளட் கரெக்டான லெவலில் இருக்கான்னு. ஸோ அது நம்ம மானிட்டர் 24 hours ரவுண்ட் த கிளாக் மானிட்டர் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் பெட்டராக இருக்கும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா எக்மோ ரிசல்ட் ஃபார் பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் 20% தான் சக்ஸஸ் ஆகும். பட் நம்ம 100% எஃபர்ட் கொடுத்துட்டா கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களையும் கரெக்டான நேரத்தில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டான எக்மோ சிகிச்சை பண்ணால் காப்பாற்றிடலாம். அதுவும் எஸ்பெஷலி இந்த பேரண்ட்ஸ் ரொம்ப கோஆப்ரேட்டிவ் வந்தாங்க, நாங்கள் எக்மோ ட்ரீட்மெண்ட் பற்றி அவங்ககிட்ட சொன்னோன்னா அவங்களுக்கு இமீடியட்டாக, அதுவும் உங்களோட பத்திரிகையோட ஆதரவு, நீங்கள் எக்மோ நல்லா வந்து ஒரு அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் சிகிச்சையை நல்லா பரவி இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சுது. அதனால அவங்க உடனே ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் 1 hour எங்கள் டீம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு 20 minutes ஆப்ரேஷனில் அவங்க சேச்சுரேஷன் 100% எடுத்துகிட்டு வந்துட்டோம். எக்மோ செலுத்துகிற காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் காஸ்ட் வந்து 4 lakhs, 3 to 4 lakhs ஆகும். இது எக்மோன்றது வந்து நம்ம நோயின் நம்ம நோய்க்காக கிடையாது, ஹார்ட் அண்ட் லங் ஃபெயிலியர் இதயம் செயலிழப்புக்கும் போடலாம், அப்புறம் நுரையீரல் செயலிழப்புக்கும் போடலாம், அண்ட் ஹார்ட் அண்ட் லங் ஃபெயிலியருக்கும் போடலாம். அதுவும் நம்ம கரெக்டான டைமில் போடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எக்மோ அட்வைஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளுக்கு அப்புறம் பண்ணிவிட்டால் அது வரைக்கும் பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அது வரைக்கும் அவங்க பேஷண்ட் வந்து கோமாவில் போயிடுவாங்க. அதுக்கு தான் நம்ம சொன்ன மாதிரி இந்த பாப்பா வரும்போது கோமா ஸ்டேஜில் தான் வந்தாங்க, பட் ஆக்சிஜன் வந்து 82-85 தான் இருந்தாங்க அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் நாங்கள் இம்மிடியேட்டாக எக்மோ செலுத்தினால நல்லா ரிகவர் ஆனாங்க. ஸோ எக்மோ டைமிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ. இது மாதிரி குழந்தைங்களுக்கான எக்மோ போகிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் சென்னையில் பார்த்திங்கன்னா சில ஹாஸ்பிட்டல்ஸில் தான் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நாம் வந்து இங்கே வந்து இந்த குழந்தைக்கு வந்து வந்த கோமா ஸ்டேஜில் வந்த குழந்தைய வந்து நல்லா அருமையாக ஆப்ரேஷன் தியேட்டரில் கொண்டு போய் எக்மோ போட்டு இன்றைக்கி வந்து ரெக்கவரி ஆகி நல்லா போகிறாங்க. ப்ளஸ் இங்கே இவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து நிர்வாகம் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. க்ரௌட் ஃபண்டிங் ஹாஸ்பிட்டல்லே நிறைய நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்து இந்த குழந்தைக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி சிக்கான சைல்டு வந்து எங்களுக்கு வந்து காப்பாற்றி அனுப்புறது தான் எங்களுடைய மிகப்பெரிய கோல். இங்கே கூப்பிட்டுருக்கோன்னா எக்மோ பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டீங்க, அதுவும் கோவிட்க்கு அப்புறம் நிறைய பேஷண்ட்ஸ் எக்மோவில் போகிறாங்க. சில பேர் தான் எக்மோவில் போகிறவங்க குழப்பாங்க, எல்லோரும் குழைக்க முடியாது. ரெண்டாவது அடல்ட்ஸுக்கு தான் அதிகமாக எக்மோ தேவைப்படும், குழந்தைங்களுக்கு எக்மோ பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். டாக்டர் ஆறுமுகம் சொன்ன மாதிரி குழந்தைங்க ரத்த குழாயெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதை கேனலைஸ் பண்ணி அந்த பம்பை யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மூணாவது எக்மோங்கிறது ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட்டு, எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா, எல்லாருக்கும் அதை ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற
இந்த மூணு விஷயம். அதனால தான் இந்த கேஸ் ஸ்பெஷல்னு சொல்லணும். இங்கே உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும், இது வந்து லிவர் ஹாஸ்பிட்டல், லிவரில் ஸ்பெஷலைஸ் பண்ணுற ஹாஸ்பிட்டல். இந்த குழந்தை இங்கே வரும்போது கோமாவில் வந்தது, அது லிவர் ஃபெயிலியர் கோமான்னு நினச்சி இங்கே அனுப்புனாங்க. அது ஆக்சுவலி ஃபுல்லாக லிவர் ஃபெயிலியருடைய கோமான்னு சொல்ல முடியாது. அந்த கோமாவில் வந்த உடனே லங் தான் மேஜர் ப்ராப்ளமாக இருந்தது. அதனால் ஆக்சிஜனேஷன் முடியாமல் எக்மோவில் போட்டு எக்மோவில் 10 நாள் இருந்து வென்டிலேட்டரில் அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து இந்த சைல்டு ரெக்கவர் ஆகிடுச்சு. சைல்டு ரெக்கவர் ஆக லிவரும் ரெக்கவர் ஆகிடுச்சு. லிவர் ஃபுல் ஃபெயிலியர்னு சொல்கிறதுக்கு அதனால் இந்த எக்மோவில் போட்டு ஜெனரல் கண்டிஷன் ஆக்சிஜனேஷன் இம்ப்ரூவ் பண்ணதுனால மற்ற ஆர்கன் லிவர் கிட்னி எல்லாமே இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எக்மோவில் போடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா எக்மோ ட்ரீட்மெண்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆகும். 10 நாள் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போடணுன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆகும். இது எப்படி அஃபோர்டபுளாக பண்ண முடியுங்கிறதுக்கு தான் இங்கே இந்த ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணுறது தான் இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம முயற்சி பண்ணுறோம். இவங்க க்ரௌட் ஃபண்டிங்னு சொன்னாங்க. க்ரௌட் ஃபண்டிங்லேயும் ஓரளவுக்கு பணம் வந்தது, ஹாஸ்பிட்டலேருந்தும் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணி வி வேர் ஏபிள் டு சேவ் தி சைல்ட். ஸோ வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் தி சிச்சுவேஷன் இஸ் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு வியாதிக்காக வந்து இன்னொரு ப்ராப்ளமில் இருந்து எக்மோ போட முடியல, எக்மோ போடுற நிலமை வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட்டை ஒரு க்ரௌட் ஃபண்டிங்னாலையும் இதனாலையும் ட்ரீட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சைல்டு வெளியே போகிறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். வேறு ஒன்றும் இல்லை. வேறு யாராவது கேள்வி? எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ஸ்பெஷலி பிஎஸ்யூ டாக்டர்ஸ், நர்சிங் கேர், எக்மோ டீம்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப எஃபர்ட் போட்டாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் அவங்க எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்குறதுனால தான் இங்கே வந்து இப்போ இந்த கண்டிஷனில் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். அவங்க க்ரௌட் ஃபண்டிங்காகவே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க.